ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீக்கெண்டால் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. மார்க்கெட்டோட லெவல்ஸ் அப்படின்றது லைவ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நாளைக்கு டீட்டெயிலாக அதை பற்றி பார்த்துருவோம், வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குது வந்திருக்கு அப்படின்றத. ஸோ அதாவது டிசம்பர் 25th வந்து பார்த்திங்கன்னா சென்னை மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப நாள் வைக்கணும்னு இருந்தாங்க. அதனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து அரவுண்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபங்க்ஷனு. ஸோ அதை வந்து பார்ட் 1 அது மாதிரி அப்லோட் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சில டவுட்லாம் இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் போடுறீங்க, லைவில் வந்து ட்ரெண்ட் லைன் போகிறீங்க, மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது, அதை டேக்கிள் பண்ணுறீங்க அந்த சிச்சுவேஷனை. ஆனால் நான் வந்து கற்றுக்கிட்டு பண்ண முடியுமா? என்னால் கற்றுக்கிட்டால் அது நானே வந்து ஓனாக ஸ்டாக் எடுக்க முடியுமா? ட்ரெண்ட் லைன் வரைய முடியுமா கரெக்டாக? அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக நம்ம ட்ரேடிங்கில் தேவைப்படுது, டிசிஷன் மேக்கிங்கில் அப்படின்ற பல கேள்விகள் வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். என்ன தான் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட் வந்து நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, நீங்களே வந்து கேளுங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோனால வந்து அது ஃபஸ்ட்டு இனிஷியல். அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்ட் 3லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்ட் 2 கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக யூடியூப்பில் அப்லோடாக இருக்கும், பாருங்கள். ஓகே, ஹாய் எவ்ரி ஒன், வெரி குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு தமிழ் நிஃப்டி அனலிஸ்ட் சென்னை 2.0 மீட். நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வாங்க எல்லாரையும் மீட் பண்ணலாம். ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் நேம் என்ன, உங்களோட எங்கேருந்து வரீங்க? நான் வந்து ராசிபுரத்துலேருந்து வரேன். என்னோட நேம் வந்து ஸ்ரீதேவி. உங்களோட ப்ரொஃபஷன்? என்னோட ப்ரொஃபஷன் வந்து டூரிசம், இப்போ வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, தமிழ் நிஃப்டி அனலிஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாட்டிலே அனாலிசிஸ் வந்து நாங்கள் யூடியூப் மூலிமா தான் எனக்கு பரிச்சயமாச்சு. ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 படித்தேன். அதுலேருந்து இப்போ ஸ்விங் ட்ரேட் மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தமிழ் நிஃப்டி அனாலிசிஸில் நீங்கள் வேறு என்னெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? இது தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து உமன்ஸ் ஸ்பெஷல் குரூப்லாம் இருக்குது, அது வந்து கைடன்ஸ் பண்ணுறாங்க. சார்ட் போடுறதுக்கோ, ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிறதுக்கோ, எல்லாத்துக்கும் அவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லா வந்து நம்ம நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. உங்களுக்கு ட்ரேடிங்கில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது. குட் மார்னிங் மேடம், ஐ எம் ராஜசேகர். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது லாஸ்ட்டு 4 மந்த்ஸ் பேக் வந்து தான் வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட மூலியமாக வந்துட்டு எனக்கு அறிமுகம் கிடைச்சிது. இதில் நிறையலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 இது மூணுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நான் 2 இயர்ஸில் நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நான் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதனால் வந்துட்டு இன் ஃப்யூச்சரில் என்னால் இண்டிபெண்ட்டாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு யாரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளாக வந்துட்டு ட்ரெண்ட் லைன் பார்த்து ஸ்டாக்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு இப்போது பாலாஜி சார் மூலமா எனக்கு வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. அவரோட இது வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த கம்மியான ஃபீஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே எடுக்கிறது கிடையாது. அது இல்லாமல் அவருக்கு தெரிகிற 100% எல்லாத்தையுமே வந்து அவர் ஓப்பனாக எல்லாருக்குமே வந்து சொல்லித்தரார். நல்ல விஷயம். ஐ தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகைன் பாலாஜி சார், தேங்க்யூ. எவ்வளோ இயர்ஸாக ட்ரேடிங்கில் இருக்கீங்க சார்? நான் வந்து 2 இயர்ஸாக இருக்கிறேன் மேடம். உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ட் டைமாக தான் வந்துட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம். என்னோடய பேர் பிரேம்காந்த், நான் திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூர்லேருந்து வரீங்க, ஓகே. யூடியூப்பில் நம்ம ஸ்டார்டிங்காக இருக்கும்போது நம்ம 10-15 சேனல் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஃபாலோ பண்ணும்போது தமிழ் நிஃப்டி அதில் ஒன்று, பட்டு சென்சிபிளாக இருக்க ரொம்ப மோர் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம அதை மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஸோ உங்களுக்கு யூடியூப் மூலமா தெரியும். நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 2 வருஷமாக. ஓ சார், சார் தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு யூடியூப்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது தமிழ் நிஃப்டி அனலைஸ் கிளாஸஸ் தான். அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எந்த லைஃப் எந்த அளவு இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தமிழ் நிஃப்டி அனலைஸ்? முக்கியமாக சொல்லணும்னா ப்ரெஸ்பெக்டிவ்னு சொல்லணும். அதாவது நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே யூடியூப்லேயே கற்றுக் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம், உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் சரியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயம் இருக்குது.
ஒரு லைன் வரைகிறனால மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் அது சரியாக பண்ணுறது எப்படி, அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகட்டும், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எந்த விஷயத்தையும் சரியாக பண்ணுறது எப்படி, எதை எப்படி பயன்படுத்தினா அதில் மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. என் கூட படித்த ரெண்டு பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் தமிழ் நிஃப்டியில், அடுத்த கம்மிங் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நான் வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன். ஓகே சார், ஓகே. ஐ எம் எம்பி ரவிக்குமார் ஃப்ரம் சென்னை. உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? கேட்ரிங். கேட்ரிங், ஓகே 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 சார். உங்களுக்கு எப்படி தமிழ் நிஃப்டி அனலிஸ்ட் தெரியும், எவ்வளோ வருஷமாக தெரியும்? இல்லை, கேஷுவலாக தான் இவருடைய சேனலை பார்த்தேன். ஒரு ரெண்டு மூணு சேனல் பார்த்தோம்னா, ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்த உடனே இவர் மேலே எனக்கு ஒரு பர்சனல் இம்ப்ரெஷன் வந்தது. இன்றைக்கி தமிழர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ப்ராப்பரான ஆளுங்க, மணி மோட்டிவேட்டர் மணி இன்டென்ஷன் இல்லாத ஆளுங்க ரொம்ப 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 கம்மி. அதில் இவர் லீடிங்காக நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் காட் பிளெஸ் ஹிம் ஃபார் இஸ் ஆல் ப்ராஸ்பெக்ட் அண்ட் அதர் திங். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன் வந்தது, இவர் இந்த நடுத்தர மக்களை மேலே கொண்டு வரணும்னு இவர் நினைக்கிற இந்த மோட்டிவ் வந்து என்றைக்கும் நாங்கள் இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம். நீங்கள் வந்து கிளாஸ் எல்லா கிளாஸஸுமே ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேம்மா. பட் நான் வெறும் ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு தவிர, நாட் ஃபார் இன்ட்ராடே அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் போக மாட்டோம். ஓகே, உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதெல்லாம் எவ்வளோ சேஞ்சஸ் இருந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணது? இவருக்கு இவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ட்ரேடிங்னால என்னென்னு புரிஞ்சுது. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட்னு கேட்காதிங்க. நாங்கள் ஆரம்பித்தது இந்த பாயிண்ட் இருந்து தான். அண்டு இது வந்து இப்போ எங்களுக்கு பல விதத்தில் இந்த மார்க்கெட்லேயும் ஜாஸ்தி விழாமல் சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிங்க இருக்குன்றதெல்லாம் அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ரொம்ப அதிர்ஷ்டாலிங்க இவருடைய கிளாஸ் நாங்கள் அட்டன் பண்ணது. இன்னும் நிறைய தமிழர்கள் இதை சேர்ந்து பயன்பெற்று இவ்வளோ ரேட் கம்மியாகலாம் யாரும் கொடுக்கலாம். நானே எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், ரேட் ஏற்றுங்க ரேட் ஏற்றுங்க, இவ்வளோ கம்மியாக வேணாம். இல்லை, அவர் சொன்னது நடுத்தர மக்கள் வரணும், நிறைய கற்றுக்கணும். காட் பிளஸ் யூ மோர். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ சார். என் பேர் வனஜா ஜெயந்திநாதன், கொச்சின்லேருந்து வரேன். கொச்சின்லேருந்து வரீங்களா? ஓகே. உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? ப்ரொஃபஷனல் டிஎன்ஏயில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். தென் டிஎன்ஏயில் ஜாயின் பண்ணேன். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் கம் ட்ரேடிங்கும் செஞ்சிட்ருக்கேன் ஃபுல்லாக. எவ்வளோ வருஷமாக டிஎன்ஏயில் இருக்கீங்க? டிஎன்ஏயில் நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎன்ஏயில் இருக்கேன். டிஎன்ஏல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிஷன், அந்த மாதிரி எங்களோட ட்ரேடிங் லெவல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அந்த மாதிரிலாம் நான் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. ட்ரேடிங்கில் டெக்னிக்கல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா டிஎன்ஏ வந்தப்புறம் தான் படித்தேன். தென் அந்த டிஎன்ஏயோடு சேர்த்து என்னோடய கரியரும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் நிறையா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா டாஸ்க் கொடுக்கறது, நம்மளுக்கு காம்படிஷன்ஸ் வைக்கிறது, நம்மளை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தென் அந்த மாதிரி இருக்கச்சில் கரியர் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. தென் பயங்கர சக்ஸஸ் ஆனேன். கொஞ்ச நாள் கழிச்சு டிஎன்ஏலே வந்துட்டு உமன்ஸ் கைடன்ஸ் குரூப்புகளை டீம் லீடரானேன். தென் அகெயின் வந்துட்டு டிஸ்கேல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே சார் வந்து பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார் வந்து எனக்கு தெரிஞ்சு உமன்ஸ் ஓரியன்டாக வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதோடு சேர்த்துட்டு டெக்னிக்கல் ப்ளஸ் என்னோட பர்சனல் என்னோடய க்ரோத்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்டில் போயிட்டுருக்கு. டாஸ்க்கு காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி உள்ளதை நம்ம அவாய்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உள்ளதில்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸில் தான் டிஎன்ஏ எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் பர்பஸுக்குன்றக்கு ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ப்ளஸ் நம்ம டெக்னிக்கலும் படிக்கச்சோன்னா லைவில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் உமன்ஸ் டீமில் வந்து லீடராக இருக்கீங்க டிஎன்ஏயில், இல்லை கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ, உமன்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கறல சார் வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த இதில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். உங்கள் எந்த மாதிரியான கைடன்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் எந்த மாதிரி கொடுக்குறீங்க உமன்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமா? கைடன்ஸ் மீன்ஸு எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான் எங்களுதில். எப்போவுமே கால்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஃபுல் அண்ட் எஜுகேஷன் பர்பஸில் அவங்க எப்போ டவுட்ஸ் கேட்டாலும் நாங்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். இது போக சார் எப்போவுமே அதில் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டில் வந்துட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டியூன் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி படிச்சுட்டு உமன்ஸ் வந்துட்டு என்கரேஜ் பண்ணணுன்ற மோட்டிவேஷனில் சார் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு எங்களால் முடிஞ்ச சில வேலைகளில் என்னோட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இதுக்குள்ளே அவங்க எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க்காக செய்வோம். சூப்பருங்க, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க உமன்ஸுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ். தேங்க்யூ ஸோ மச். நேம் சுரேந்திரன்.
ஃப்ரம் சுங்கா சத்ரம். இல்லை நான் யூடியூப் சேனல் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சர்ச் பண்ணும்போது அதில் வந்தது. ஸோ இவரோட இது அந்த அனலைஸ் பிடிச்சதுனால அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிங்களா? த்ரீ ஸ்லாட் அட்டன் பண்ணிட்டேன், மார்ச் ஏப்ரல் மே. எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ட்ரேடிங் பண்ணுறது வந்து ஈக்விட்டியில் வந்து இவருக்கு அப்புறம் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இறங்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி கமாடிட்டியில் இருந்தேன். அது கமாடிட்டிக்கு அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் நான் எனக்கு அதில் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் பேக் பண்ணிட்டேன். நான் திருப்பியும் என்ட்ரி ஆகலை. ஸோ கோவிட் அப்போ அந்த 2020 தான் மறுபடியும் நான் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஈக்விட்டி. எனக்கு ப்ராப்பர் கைட்னஸ் இல்லாமல் சரி என்ட்ரி ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த இவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஈக்விட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே ஓகே. சுந்தரராஜன், ரெடில்ஸ்லேருந்து வரதாங்க. ரெடில்ஸ்லேருந்து வரீங்க. ஓகே ஓகே. உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? லெதர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தமிழ் நிஃப்டி அனலிசிஸ் எப்படி தெரியும்? யூடியூப் சேனல் பார்த்து தான் தெரிஞ்சு பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு த்ரீ இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், பார்த்துட்ருக்கேன், ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் நிஃப்டி அனலிசிஸில் கிளாஸஸ்லாம் எப்போ ஜாயின் பண்ணிங்க? எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? இப்போது ஜாயின் பண்ணிட்டு இப்போது 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸ்லாட் 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்லாட் 2 & 3 வந்து பார்த்தாக்கா பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஓகே, நீங்கள் வந்து பிகினர், இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு ஸ்லாட் 1 எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்லாட் 1 வந்து பார்த்தா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் பார்க்குறது வந்து பார்த்தோன்னாக்கா ஜென்ரலாக பார்க்குறது வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஸோ சார் சொல்லும்போது அந்த ஸ்லாட் 1 வந்து பார்த்தா எங்கே சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட் அதெல்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தாக்கா நம்ம பார்க்குற விதமே வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ சார்ட்டு ஃபண்டமெண்டல்ஸும் லைட்டாக செக் இது பண்ணுவோம், ஃபண்டமெண்டல்ஸும் தெரியுது. அதே போல் நம்ம சார்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தாக்கா எங்கே சப்போர்ட்டு அந்த அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் பார்க்குறது வியூவும் வந்து மாறி இருக்கு எனக்கு. ஆமாம். இப்போது ஸ்லாட் 1 நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு? ஆஃப்டர் ஸ்லாட் 1 கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் எந்த அளவில் பில்டப் ஆயிருக்கு? ஸோ இப்போ கான்ஃபிடன்ட் மீன்ஸ் அவர் சார் சொல்லியிருந்தார், இப்போ ஸ்லாட் 1 நான் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எதோ ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நான் வந்து அது வரைக்கும் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ இப்போ ஸ்லாட் 2 ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் மேபி வந்து ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். பட் இப்போ நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன், வாட்ச் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து போனாக்க எங்கே சப்போர்ட்டு எங்கே என்னன்றதை வாட்ச் பண்ணுறேன். இன்னும் நான் ட்ரேட் வந்து ஃபுல்லாக பண்ணல. அதுக்கு முன்னாடி கிளாஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய தப்பு பண்ணியிருந்தேன். அதில் வந்து போனால் நிறைய லாஸஸ் ஆயிருந்தது. பட் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கற்றுக்கிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்றது வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களோட இந்த போஸ்ட் வீடியோஸ் அவங்களோட லைவ் மார்க்கெட் அதெல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எந்த அளவு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஆமாம், இப்போது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலாஜி சாரோட வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ லைவ் மார்க்கெட்டும் 2:30 வருவார். ஸோ அப்போயும் வந்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்றதை வாட்ச் பண்ணுவேன். இங்கே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்ட் மார்க்கெட் பண்ணும்போது ஸோ எப்படி வந்து பார்த்தாக்கா இப்போது கண்டிஷன் இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு இமார்ஜினில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இமார்ஜினில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கேட்கும் போது வந்து பார்த்தா இப்படி போயிட்டுருக்குது, இப்போ சப்போர்ட் பிரேக் பண்ணுது அப்படின்னும் போது நான் வந்து பார்த்தா அதை வெளியே விற்றுட்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆமாம் ஆமாம், போஸ்ட் மார்க்கெட் வீடியோ சொல்கிறீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் எவ்ரி ஒன். நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களோட ரைன் சீசனாக இருந்தாலும் கரெக்டாக சொன்ன டைமில் வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ரைட், ஸோ இந்த மீட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லோரையும் பார்க்குறது வழக்கம். நம்மக்கிட்ட படித்தவங்க அரவுண்டு வந்து 3000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சிருக்காங்க 2020. ஐ திங்க் ரமேஷ் வந்து வந்திருப்பார். சென்னை மீட் வந்து 2020 வச்சோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் 2021, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு மீட் வச்சோம். ஸோ ஆஸ் ஃபார் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க சென்னையில் ஒரு மீட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இதில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்றது. ஸோ என்னோடய ப்ரெசன்டேஷனில் நம்ம அரைச்சமே அரைக்கிற மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து அவுட்லுக்கில் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஜென்ரல் ஒப்பீனியன் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத. ஸோ அதோட டீட்டெயில்டாக ஒரு அவுட்லுக் வந்து ஒரு தியரி பேஸ்டாக நம்ம என்னோடய ப்ரெசன்டேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சில விஷயம் டெக்னிக்கலாக உங்களோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில டாஸ்கெலாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே நம்ம ஜாலியாக அடைய போயிடலாம்.
ஓகே. ஸோ ரொம்ப ரிசர்வ்டாக அதெல்லாம் உட்காராதீங்க. நம்ம நிறைய பேசியிருப்போம் ஆன்லைனில், நிறைய யூடியூப்பில் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். பட் இப்போ வந்து எல்லோரும் புது முகங்களாக இருக்கீங்க. எனக்கே வந்து ஆச்சரியம், ஒருத்தவங்க ஏஜ் குரூப் டிஃப்ரென்ஸு, ஸோ வேற வேறு கண்ட்ரிலேருந்து வேற வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ என்னை பார்த்துருப்பீங்க, நான் வந்து உங்களை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே,